உங்களோட ஆள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்க போகிற சம்பவங்கள். பழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி அது பலமாக இருக்கக்கூடிய இடம்தான் ஆழ்மனம். ஆள் மனசில் பதியக்கூடிய எண்ணங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதிகமான சக்தி அடைந்தது ஒரு சம்பவமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஒரு மனிதனினுடைய வெற்றியையும் தோல்வியையும் அவனுடைய பலங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எது அப்படின்னு கேட்டால் அவனோட ஆழ்மன நிலைதான். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கைக்கு காரணம் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனித்தனியாக அவரவர் ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் ஒரு ஒருத்தரையும் தனித்து காட்டுது நம்மக்கிட்ட. இப்போ 250 வருஷத்துக்கு முன்னாடி மெஸ்மர் அப்படிங்கிறவர் ஹிப்னாட்டிசம் மூலமாக மனிதனுடைய தீராத நோய்களையும் தீர்க்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது ஆள் மனசை வசியப்படுத்துவது, வசப்படுத்துவது. ஆள் மனதில் மனிதன் எதை நம்புகிறானோ அதுதான் அவனுக்கு உண்மையாகவே நடக்கப் போகுது. 1955 வருஷம் இங்கிலாந்து அரசாங்கமும் 1958 அமெரிக்க அரசாங்கமும் ஹிப்னாட்டிசத்தை மருத்துவத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமாகவே மருத்துவ சிகிச்சைக்கும் ஆராய்ச்சிக்கும் ஹிப்னாட்டிசம் அதிகமாகவே எல்லாருமே பயன்படுத்தினாங்க. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சில சம்பவங்களை சொன்னால் நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஒரு பெரிய அறை இருக்குது, அந்த அறை வந்து ஏர் கண்டிஷன் ஏசி வச்சுருக்கிறீங்க, ஏர் கூலர் ஏர்கான் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் அந்த அறை உள்ளே நீங்கள் நுழையிறீங்க, எல்லாமே அப்படியே குளு குளுன்னு ஒரு குளுமையான தன்மை, ஒரு குளிர்ச்சித்தன்மை இருக்குது. அந்த குளிர் தாங்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒருவரோட சப்கான்சியஸ் மைண்டில் நீங்கள் ஹிப்னாட்டிசம் பண்ண முயற்சி பண்ணும் பொழுது அவரை வந்து கண்களை மூட செய்து அவரை சில தகவல்களை நீங்கள் நம்ப வச்சிங்கன்னா, இந்த இடம் ரொம்ப வெப்பமாக இருக்குதுன்னு நம்ப வச்சு, சகாரா பாலைவனத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, தாங்க முடியாத வெயிலில் இருக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவருடைய ஆழ்மனதை நீங்கள் நம்ப வச்சிங்கன்னா உடனே அவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். சாதாரண தரையில் நின்றுக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கிட்ட அவருடைய ஆழ்மனம் நம்பும்படியாக நீங்கள் படகுல போயிட்டுருக்கிறீங்க, கடல் அலையில் தத்தளிக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் நிஜமாகவே கடல் அலையில் சிக்கிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கிற போல் அவர் அந்த இடத்துல நடந்துக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் வந்து ஹிப்னாட்டிசத்துக்கான எடுத்துக்காட்டுகள். ஒரு நபர் தன்னை அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் இருக்கும் இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு தன்னை கொண்டு போக முடியும். அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டார். ஒருத்தர் இருக்கக்கூடிய இடம் மலேசியாவும் இருக்கும், ஆனால் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அவரை இமயமலையில் இருக்கிற மாதிரி அவரை கொண்டு வந்துட முடியும். இதுதான் ஆழ்மனதை நம்ப வைக்கிறதுன்னு பேர். இப்போ ஆழ்மன சோதனைகள் நிறைய நடந்திருக்கு. அதில் வந்து முக்கியமாக எர்னஸ்ட் ஹில்ஹார்ட் அப்படிங்கிறவர் 1970 சில சோதனை நடத்தினார். அமெரிக்காவில் ஸ்டான்போர்டு யூனிவர்சிட்டியில் இந்த ஹிப்னாட்டிசம் பற்றின நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. அதில் இவருடைய ஆய்வு ஒரு ஆய்வு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஐஸ் தண்ணியில் எல்லோரும் கை வைக்க சொன்னார். ஐஸ் வாட்டரில், ஐஸ் வாட்டரில் கை வச்சா ரொம்ப நேரத்துக்கு கை வைக்க முடியுமா, வச்சோன்னே எடுத்தரணும், அந்த ஐஸ் குளிர்ச்சி தன்மை கை தாங்காது, ரொம்ப சில பேருக்கு வலி கூட உருவாகும். ஐஸ் தண்ணியில் கை வைக்க சொன்னார், எல்லோரும் வச்சுட்டு உடனே வந்துட்டாங்க. இப்போது என்ன செஞ்சார் அவர், எல்லோரையும் திரும்ப கூப்பிட்டு உட்கார வச்சு ஹிப்னாட்டிசம் தன்னுடைய சக்திகளை பயன்படுத்தி ஆழ்மனதை நம்ப வச்சு ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்தி அதன் பிறகு ஹிப்னாட்டிசம் பண்ணவங்க எல்லாரையும் தண்ணிக்குள்ளே கை வைக்க சொன்னார். அதை சாதாரண தண்ணின்னு அவங்கள நம்ப வச்சார். அதுக்கப்புறம் கையில் வைக்க சொன்னப்போ பல நிமிடம் பல நிமிஷம் அந்த கையை அவங்க எல்லோரும் அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு அந்த கையை வச்சுருந்தாங்க. இப்போ இது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட இப்போ நீங்கள் நினைப்பீங்க. அது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நீங்கள் என்ன பரிசோதனை செஞ்சு பார்க்கலல்ல. பரிசோதனை என்பது பிறருக்கு நடத்தப்பட்டதாக நீங்கள் நினைக்கும் போது அது பொய் மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்களே பரிசோதனை வைக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு புரிய வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நம்ம நமக்கே நிறைய நேரம் ஹிப்னாட்டிசம் பண்ணுறோம். யாரோ ஒரு நபர் நம்மளை ஹிப்னாட்டிசம் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம நமக்கே நிறைய தடவை செய்கிறோம். உங்களுடைய ஆள் மனம் எதை நம்புதோ அதுதான் நிஜம்.
அது உண்மையை நம்பினாலும் நஜம், அது பொய்யை நம்பினாலும் நஜம். பொய்யான தகவலாக இருந்தாலுமே திரும்ப திரும்ப சொன்னால் அதை உண்மைன்னு எடுத்துக்கோங்க ஆள் மனசு. இப்போ வந்து ஐயப்பன் கோவிலுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு பயணம் செய்கிறாங்க, 48 நாள் விரதம் இருந்து பயணம் செய்கிறாங்க. நெடுந்தூரம் நடக்க வேண்டிய நேரம், குளிர் பிரதேசமான இடம், அப்போது சைவத்தன்மையில் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால 48 நாட்கள் என்ன பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 48 நாள் பயிற்சி எடுக்கிறாங்க, 48 நாள் மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறாங்க. செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும், சைவமாக தான் இருக்கணும், மலைகள் ஏறணும், கல் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு என்ன பண்ணுறாங்க. 48 நாள் அவங்க எடுக்கிற ப்ராக்டிஸ் தான் சபரிமலைக்கு அவங்கள அழைச்சிக்கிட்டு போகுது, ஆழ்மனதை நம்ப வைக்கக்கூடிய சக்தி. இப்போது மெக்கா மெதினா போகணும், ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக வேளாங்கண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, பழனிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி வேளாங்கண்ணி பாத யாத்திரை போவாங்க. தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணின்னு கடல் ஓரத்தில் ஒரு பெரிய ஃபேமஸான மாதா கோவில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து நடந்து நடைபாதை பயணம் போவாங்க. அப்போது இப்போ மெக்கா மெதினானா அங்கே எப்படி வழிபாடு நடத்தக்கூடிய முறைகளும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இது எல்லாமே இவங்க முன்னாடியே மனசில் வச்சு பதிவு செஞ்சு அதுக்காக ப்ராக்டிஸ் ஆவாங்க. எடுத்தோடனே மெக்கா மெதினா போயிட முடியாது, அதுக்கான பயிற்சி முறைகள், அதுக்கான யோசனைகள், அதுக்கான தகவல் நிறைய பேர்கிட்ட கேட்போம், கேட்டு 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 மனசில் பதிய வைப்போம். இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் அந்த செய்தியை பதிவு செஞ்சு நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போகிறோம். நடக்கும் பொழுது, நடைபாதை போகும்பொழுது, இந்த கூட்ட நெரிசலில் போகும்போது நமக்கு கால் வலி கை வலியெல்லாம் இருக்கிறது கிடையாது. சாதாரணமாக நடக்க சொன்னால் மூட்டு வலின்னு சொல்கிறீங்க, பாத யாத்திரை இவ்வளோ தூரம் நடந்து போகிறீங்க, ஏன் உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலியெல்லாம் வரல? காரணம் என்ன? அதிகப்படியான குளுக்கோஸ் உங்களுக்கு தேவை. அந்த குளுக்கோஸை கொடுக்கறதுக்கு உங்களுடைய எண்ண பதிவுகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, மறுசீரமைப்பு செஞ்சு தயாராகிருக்கிறீங்க. கோவிலில் தீ மிதிக்கிறாங்க, நெருப்புனா சுடணும், நெருப்புனா கால் கையில் பட்டால் கொப்பளிக்கணும், கொப்பளம் உருவாகணும், காயம் புண்ணு அது உருவாகணும். அதெல்லாம் எதுவுமே உருவாகிறது இல்லை கோவிலில் தீ மிதிக்கிறவங்களுக்கு. காரணம் என்ன? சுடாதுன்னு தைரியம் கொடுத்துருக்குறீங்க, விரதம் இருந்தால் சூடுபடாதுன்னு தைரியம் கொடுத்துருக்குறீங்க, விரதம் இருந்தால் தீக்காயம் உருவாகாதுன்னு தைரியம் கொடுத்துருக்குறீங்க. இதுக்கு 40-50 நாளாக நீங்கள் தயாராகிறீங்க. தயாரான பிறகுதான் தீ மிதிப்பாங்க. உடனடியாக இன்றைக்கி முடிவெடுத்து உடனடியாக போய் தீ மிதிக்கிறது கிடையாது. தீமிதி திருவிழா அப்படின்னு வந்தாவே அதுக்கு முன்னதாகவே நம்ம தயாராகிடுவோம். இப்போ ஆள் மனசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹிப்னாட்டிஸ் பண்ணுறீங்க. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது ஆள் மனதை நம்ப வைப்பதற்கு பேர் தான் ஹிப்னாட்டிசம். ஒருத்தர் நடந்து வர்றாருங்கிற போது 10 பேர் வரிசையாக நின்று, என்னப்பா அப்படி இருக்க, நல்லா இல்லையே நீயே, என்னப்பா முகமெல்லாம் ஆடி இருக்கு, என்னப்பா முகத்தில் கரகரையாக இருக்குது, என்னப்பா நேற்று நல்லா இருந்து இன்றைக்கி நல்லா இல்லை, இப்படி ஆளுக்கு ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லுங்கள். 10-15 பேர் கேட்டோன்னு அவர் வீட்டுக்கு போய் உண்மையிலே படுத்துடுவார். ஏன்னா அவருடைய ஆழ்மனம் என்ன ஆகும், உண்மையில் நமக்கு உடம்பு சரியில்லையோ, எல்லோரும் இப்படி கேட்குறாங்களே, நிஜமாகவே நமக்கு உடம்பு சரியில்லையோன்னு அவர் நினச்சி ஃபீலுக்கு போயிடுவார், நோய்வாய்ப்பட்டு படுத்துடுவார் அவர். இப்படித்தான் ஆழ்மனம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆழ்மனம் இப்போ பலவீனமானவன் உணர்ந்ததுனால பலவீனமாயிட்டார். நிறைய பேர் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவங்கிறீங்க, எனக்கு நல்லது எதுவுமே அமையாது அப்படிங்கிறீங்க, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்க மாட்டீங்க, துரதிர்ஷ்டசாலியாக தான் நீங்கள் இருப்பீங்க, பலவீனமானவனாக இருப்பீங்க. என்னால் இது முடியாது முடியாது, ஆரோக்கியம் இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய ஆழ்மன பதிவு பலவீனமாக யார் இருக்காங்களோ அவங்களையும், நோயாளிகளாக யார் இருக்காங்களோ அவங்களையும், யாரெல்லாம் இயலாதவர்கள் இருக்கிறாங்களோ அவங்களையும் நினச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் நோயாளியாக போயிடுவீங்க, பலவீனமாகிடுவீங்க, இயலாதவராகிடுவீங்க. நீங்கள் 100 கணக்கான முன்னேறியவர்களை, வெற்றியாளர்களை கூர்ந்து பார்த்தா, அவங்கள பற்றின விஷயங்களை உங்கள் ஆழ்மன பதிவில் வச்சுருந்தா நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க. அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான செய்தி என்னென்னா, உங்களுக்கு தெரியாத சீக்கிரட்டு உங்களை நீங்கள் தான் ஹிப்னாட்டிஸ் பண்ணவே முடியும், நீங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார், சிரிக்கவே மாட்டார் எப்பயுமே. நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் சிரிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், எவ்வளவு சிரிக்கிறோமோ அந்தளவுக்கு அழுகன் உருவாகும், இப்போ சிரித்தோம் அப்படின்னாக்கா நம்ம அழுக வேண்டிய நிலைமை வந்துடும், அதனால தான் நான் சிரிக்காமல் இருக்கேன் அப்படின்னார். அப்போது அவர் ஆள் மனசில் என்ன பதிவு செஞ்சிட்டாரு, நம்ம சிரித்தா அழுவோம். இப்படி எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நினச்சி வச்சுருக்கிறீங்க, உங்கள் ஆள் மனசில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்க. இந்த மாதிரி பதிவு பண்ண விஷயத்தை எடுக்கணும், அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். மேல்மனம் நிறைய விஷயங்களை ஆள் மனசுக்கு கொடுக்கும். மேல்மனம்
என்ன விஷயத்தை தருதோ அது தந்தபடியே ஆள் மனம் எடுத்துக்கும். தினசரி நூற்றுக்கணக்கான தகவலை மேல் மனம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அது ஆள் மனசில் பதிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆள் மனசு பதிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஒழுங்குபடுத்திக்கும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். சில எண்ணங்கள் உங்களுக்கு தவறானதாக மனசில் பதிஞ்சால் கூட அது பெரிய பாதிப்பை கொடுக்காது. நிறைய எண்ணங்கள் அது போல் போனால் தான் பிரச்சனை. மேல் மனம் எடுத்து உள்ளே அனுப்பக்கூடிய தகவல்களில் கவனமாக இருங்க. மேல் மனம் அனுப்பக்கூடிய தகவல் பயம், கவலை, பலவீனம், தாழ் மனப்பான்மை, இந்த மாதிரி எண்ணங்களை மேல் மனம் அனுப்பிச்சுன்னா அப்போது ஆள் மனம் பலம் இழந்து போயிடும். நீங்கள் அனுப்பின கவலை தான் பலமாக இருக்கும், பலவீனம்தான் ரொம்ப மோசமாக இருக்கும், பயம்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதுக்கு தேவையா? இதுக்கு பதிலாக தைரியம், வலிமை, தன்னம்பிக்கை, காதல், வீரம், மகிழ்ச்சி, உற்சாகம், கொடை உள்ளம், பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன்கள், மக்களோடு நல்லபடியாக பழகக்கூடிய பேசக்கூடிய திறன்கள், நான்கு பேருக்கு நன்மை செய்யக்கூடிய திறன்கள், இதெல்லாம் தகவல்களாக மேல் மனம் உங்களுக்கு உள்ளே தொடர்ந்து அனுப்பிகிட்டே இருந்துச்சுன்னா அது அப்படியே உங்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். மேல் மனம் எதை அனுப்புதோ அதை தான் ஆள் மனம் அப்படியே கேட்கும், ஆள் மனம் அப்படியே அதை நம்பும். சரி, ஹிப்னாட்டிசம் மூலமாக ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ண வைக்கலாமா அப்படின்னா அப்படி எல்லாமே எல்லாம் பண்ண வைக்க முடியாது. ஹிப்னாட்டிசம் மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாதனை சக்திகளை கிளறி விட முடியும். ஹிப்னாட்டிசம் மூலமாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய நிறைய மோசமான எண்ணங்களை வெளியேற்றிட்டு புதிய எண்ணங்களை வைக்க முடியும். இப்போ என்னுடைய நேரடி பயிற்சி வகுப்புகள் எல்லாம் இதுபோல் நிறைய விஷயங்களை இளைஞர்களுக்கு பெரியவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க உள்ள இருக்கக்கூடிய முழு திறமைகளையும் பயன்படுத்தக்கூடிய அளவில் அவங்கள மாத்திரம், கவலை துன்பம் இல்லாத மனிதராக மாத்திரம், முக்கியமாக கோபம் இல்லாத மனிதராக மாத்திரம், கோபமே வராது இந்த பயிற்சி வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா. இப்போ ஆள் மன பதிவு பயிற்சி கொடுக்கறதுனால, ஹிப்னாட்டிசம் பயிற்சி எடுக்கிறதுனால எல்லாமே சாதிக்க முடியுமானா? அது முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, ஹிப்னாட்டிசம் மூலமாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையெல்லாம் வெளில கொண்டு வந்தாங்க. அப்போது ஹிப்னாட்டிஸ் பண்ணும்போது ஒரு நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய ஆடைகள் எல்லாம் கழட்டி தூக்கி தூரமாக வீசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வீச மாட்டேன், ஏன் அப்படின்னா அது ரொம்ப தப்பு, அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆள் மனதில் எல்லா காரியமே முடியும் அப்படின்னா, ஆள் மனசில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒழுக்கத்திற்கோ நம்பிக்கைக்கோ மதிப்பீடுகளுக்கோ எதிராக யாருமே ஹிப்னாட்டிசம் பண்ண முடியாது. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது ஒருத்தரை மயக்கக்கூடிய, ஒருத்தரை என்ன வேணாலும் செய்ய வைக்கக்கூடிய செயல் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் ஹிப்னாட்டிசம். இயேசுநாதர் வந்து நிறைய அருள் வழங்கியிருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், மக்களை குணப்படுத்திருக்கிறார் அப்படின்னு தெரியும். கண் தெரியாதவங்க சில பேர் அவரை போய் பார்க்குறாங்க. அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னால் உங்களை குணப்படுத்த முடியும் நீங்கள் நம்புகிறீங்களா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பிரபு, உங்களால் எங்களை குணப்படுத்த முடியும், நாங்கள் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம், நீங்கள் தான் எங்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னு உடனடியாக இயேசுநாதர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கைகளை அவங்களோட கண்களில் வச்சு அவர் சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான், உங்களின் நம்பிக்கையின்படியே ஆக கடவதாகன்னார். ஆச்சரியமாக இருந்துச்சு, உங்கள் நம்பிக்கையின்படியே ஆக கடவுளாகனு சொன்னோடனே எல்லாருக்குமே வியாதி குணமாயிருச்சு, எல்லாருக்குமே கண் சரியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கண் தெரிய ஆரம்பித்தோன்னா அவங்க பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஆள் மனசில் எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. அப்போ இன்னையிலேருந்து நீங்கள் ஆள் மனசில் எதை நினைக்க ஆரம்பிக்கணும், நல்ல நல்ல விஷயங்களையாக நினைக்க ஆரம்பிக்கணும். ஆழ்மன சக்திகளுக்கு எதிரான பண்புகளையோ நம்பிக்கையோ உங்களுடைய ஆள் மனதில் இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய நேரம் இது. அப்படி இருந்தால் நல்ல பண்புகளையும் நம்பிக்கைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பெரிய பெரிய மனிதர்கள் அறிஞர்களோட உங்களுடைய பழக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. என்னுடைய பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் வாங்க. ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பழைய பதிவுகளை எல்லாம் மாற்றி புதிய தகவல்களை பதிவு செய்யுங்க. ஆழ்மனம் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பிரமாதமாக அவங்கள வழிநடத்தும். நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் யோசிக்கிறீர்களோ, நினைவு கொண்டு வருகிறீர்களோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு வாங்க. கவலை இல்லாத வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை நீங்கள் அடைய முடியும். உலக நாடுகள், எல்லா நாடுகளும் என்னுடைய பயிற்சி நடக்குது.